அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான ஞான பாடல்களை பார்க்கலாம். எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. அறிஞர்கள் ஒரு விடயத்தை தீர்மானித்து சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது மரபு. அறிஞர்கள் என்று சொல்லிவிட்டால் யாரை அறிஞர்கள் என்று சொல்லுவது? பல நூல்களை கற்று அவற்றை மனனம் செய்து அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று ஆகிவிடுவார்களா? அல்லது மிகப்பெரிய பல்கலைக்கழக பட்டங்களையெல்லாம் பெற்று பெயருக்கு பின்னே அடைமொழியாக சூட்டி கொண்டிருப்பவர்கள் அறிஞர்கள் என்று ஆகிவிடுவார்களா? இல்லை, அறிஞர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை தவத்தின் மூலமாக உயர்த்தி கொண்டவர்கள், அவர்கள் மாத்திரமே அறிஞர்கள் என்றாவார்கள். அறிவு என்பது உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருப்பது அல்ல. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்தமனாகிய எம்பெருமான் ஈசனின் தத்துவத்தை உற்று உணர்ந்து அதை முழுமையாக உள்வாங்கியவர்கள்தான் அறிஞர்கள் என்றாகிறார்கள். சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை சரியாக வாசி கொண்டு வழுத்தி முழுமையாக அறிந்து கொண்டு விட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே அறிஞர்கள் என்றாவார்கள். மற்றவர்கள் அறிஞர்கள் என்றாக மாட்டார்கள். அறிவு சார்ந்தவர்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், அவர்கள் அறிஞர்கள் என்று ஆக மாட்டார்கள். அப்படிப்பட்ட தன்னை உணர்ந்து தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை உணர்ந்தவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே அறிஞர்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள் எந்த சபையை பொதுச்சபை என்று சொன்னார்களோ அந்த சபைதான் பராபரத்தின் திருச்சபை என்று சொல்லுகிறார். பராபரத்தை முழுமையாக அறிவதற்கான பணியிலே ஈடுபட்டு பராபரத்தை ஓரளவிற்காவது அறிந்திருந்தவர்கள் அறிஞர்கள் என்றாவார்கள். அவர்கள், இதை நான் கண்டிருக்கிறேன், இந்த இடம்தான் பராபரத்தின் சன்னிதானம், அந்த இடம் இப்படித்தான் இருந்தது என்று சொல்லும்போது அதை ஏற்று நடப்பது சாமானியர்களின் கடமையாகிறது. ஏனென்றால் அவர்கள் அறிஞர்கள், அவர்கள் அறிந்து சொன்னார்கள். அது காரணமாகவே அவர்கள் சொல்லிய அந்த சபை, அதுவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிச்சபையாகிய திருச்சபை, பொற்சபை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் சுட்டிக்காட்டுகிறார். பொது என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே எந்த விதமான சலனமும் இருக்காது. பொது வெளி என்றால் அங்கே சகலரும் வந்து இருப்பார்கள். ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம், வர்க்க வேதம் என்கிற எதுவுமே அங்கே இருக்காது. ஆடு மாடுகள் முதல் பறவைகள் ஈராக சகல ஜீவர்களும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு பொது வெளி என்று பெயர். அந்த பொது வெளியிலே ஒரு கருத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் அறிஞர்களாக இருக்க வேண்டும். அந்த அறிஞர்கள் பராபரத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயம் மேன்மையான வார்த்தைகளாக இருக்கும் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். இழுக்கள் உடையொழி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்பது திருவள்ளுவநாயனாரின் கூற்று. ஒழுக்கமுடையவர்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அறிஞர்கள் என்கிற வார்த்தையால் வள்ளல் பெருமகனார் இங்கே சொட்டுகிறார். இரண்டு பேரும் ஒருவரே. தன்னை உயர்த்தி உணர்ந்தவர் எவரோ அவரே ஒழுக்கசீலர் அல்லது அறிஞர் என்று கருதப்படுவார். அவரால் மாத்திரமே இந்த ஜகம் ஜீவித்திருக்கிறது என்பது பொருளாகிறது. வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோடி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று இரக்கத்தினால் ஒரு பயிர் வாடுவதை பார்த்து கூட நெஞ்சம் கசிந்தவர் வள்ளல் பெருமகனார். அப்படிப்பட்டவர் மக்கள் பசியால் வாடியிருக்கிறார்களே என்று வேதனையுற்று பசித்தவர் பசிப்பினியை முதலிலே போக்க வேண்டும் என்கிற இரக்கத்தின் பேரிலே தர்மச்சாலைகளை, அன்னதான சத்திரங்களை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருக்கு எந்த மரியாதையை இந்த உலகம் கொடுத்தது என்பதை சிந்தித்து பார்த்தால் வேதனைதான் மிஞ்சும். வாடுதல் நீக்கிய மணிமன்று பசிப்பினியை போக்கி அவர்கள் உடலுக்கு தேவையை தந்து அதன் பிறகு அவர்களுக்கு ஞான கருத்துக்களை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதி உணவை கொடுத்து உணவின் மூலமாக உடலுக்கு ஊட்டத்தை கொடுத்து அதன் பிறகு உண்மையான ஞானத்தை கொடுத்தால் இவர்கள் ஏற்பர் என்று வள்ளல் பெருமகனார் கருதினார். அது நடக்கவில்லை. அப்படி வாடுதல் நீக்கி மற்றவர்களுடைய துன்பத்தை நீக்கி அதன் பிறகு அவர்களுக்கு ஞானத்தை சொன்னால் மணிமன்று என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமனை மையத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தரிசனத்தை அவரே பார்க்கும்படி செய்துவிட முடியும் என்பது வள்ளல் பெருமகனாரின் கருத்து.
உண்மையை சொல்லிக் கொடுப்பதற்கு, பசித்தவனுக்கு புசிப்பதற்கு உணவு தந்து அதன் பிறகு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது மூத்தோர் வாக்கு. பசியோடு இருப்பவனிடத்தில் எந்த ஞானத்தை சொன்னாலும் அவன் ஏற்க மாட்டான். என் தாகத்திற்கு முதலிலே தண்ணீர் கொடு, என் பசிக்கு உணவை கொடு, அதன் பிறகு நீ எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்றுதான் சொல்வான். பசித்தவனுக்கு உணவும் நீரும் கொடுத்து அவனை ஆசுவாசப்படுத்தி ஞானத்தை சொன்னால் ஏற்பான் என்றே வள்ளல் பெருமகனார் கருதினார். அவருடைய எண்ணங்கள் ஈடேறியிருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்காலம் வந்திருப்பது வேதனைக்குரியதாகும். நாடக திருச்செயல் நவிச்சிடும் ஒரு பேராடக பொதுவெளி அருப்பெருஞ்சோதி. இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மானுட உடல் வாழ்க்கை என்பது நாடக வாழ்க்கை. இதைத்தான் முன்னோர்கள் மூத்தோர்கள் அனைவரும் சொல்லி வந்திருக்கிறார்கள். இங்கே நடக்கக்கூடிய சகலவிதமான காரியங்களும் பராபரம் நடத்தக்கூடிய நாடகம் என்றே குறிப்பிடுகிறார்கள். அவரவர் தத்தமது கர்மவினைக்கேற்பதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் கர்மவினைக்கேற்றதான மேன்மையான அல்லது துன்பமயமான ஏதாவது ஒரு உடல் எடுத்து வாழ வேண்டிய கட்டாயத்திலே எல்லோரும் இருக்கிறார்கள். இதற்கு யாது காரணம்? பராபரத்தை பற்றியதான சிந்தனையை பற்றி ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்திருந்த மகான்கள் சொல்லியும் கேட்காததே காரணம். இதை சொல்லும்போது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். சாதாரணமாக நம்மை கேட்கும்போது நீங்கள் சொல்லுவதிலே இருந்து ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பராபரத்தின் கட்டளையின் பேரிலே நடக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். குற்றம் செய்யக்கூடியவன் பராபரத்தால் தானே குற்றத்தை செய்கிறான், அது எப்படி தவறாகும் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். குற்றத்தை செய்வது அவனுடைய கர்மவினையால் என்று வைத்துக் கொண்டால், அந்த குற்றத்தை செய்யாதே, அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறாரே, அவர் சொல்லிய கருத்துக்களை இவர் ஏன் உள்வாங்கவில்லை என்கிற கேள்வியும் அங்கே வருகிறது. எப்படி பார்த்தாலும் உத்தமனாக வாழ வேண்டும் என்கிற உண்மையை கருத்துக்களை, துன்பத்தில் இருந்தாலும் நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு, நான் செய்த செயலெல்லாம் பராபரம் செய்யச் சொல்லித்தான் செய்தேன் என்று அடம்பிடிப்பது அறிவுக்கு உகந்த காரியமாக இருக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் நாடகத்தால் நடக்கிறது என்று வள்ளல் பெருமகனாரும் குறிப்பிடுகிறார். ஆனால் நாடக திருச்செயல் நவிச்சிடும் ஒரு பேராடக பொதுவெளி அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிவிட்டார். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நாடகம்தான், இந்த நாடகத்தில் இருப்பதை உண்மை என்று கருதிவிடாதீர்கள் என்று உண்மையை உரக்கச் சொல்லக்கூடிய பராபரத்தை புரிந்து கொள்ளுங்கள். உன் கர்மவினையால் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் அல்லது துன்பம் என்கிற நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நீ மாத்திரமே பொறுப்பாளி. இதற்கு மற்றவர்களை பொறுப்பாளியாக்கி மற்றவர்களை உன்னுடைய துன்பத்தோடு பங்கெடுக்க அழைப்பதோ அல்லது உன்னுடைய துன்பத்திற்காக மற்றவர்களை பழிவாங்க நினைப்பதோ அறிவு சார்ந்த செயல் அல்ல. உன்னுடைய குற்றத்திற்கு பராபரம் கொடுத்த தண்டனை என்று இதை புரிந்து கொள் என்று வள்ளல் பெருமகனார் தெளிவாக அறிவுரை சொல்கிறார். கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் ஓர் அற்புத சிற்றவை அருட்பெருஞ்சோதி. பராபரம் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இறைவன் இப்படி இருந்திருப்பானா, அப்படி இருந்திருப்பானா, அவன் வடிவம் இப்படி இருந்திருக்குமா, மனித தலை இருக்குமா, யானை தலை இருக்குமா, மிருகத்தலை இருக்குமா, இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து இப்படி கூட இருக்கலாமோ என்று மனிதன் செய்த கற்பனை பற்பல இறைவனுடைய வடிவங்களாக, விக்கிரகங்களாக, உருவங்களாக இங்கே மாறி இருக்கிறது. ஆனால் உண்மையான பராபரம் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பலவித உருவங்களை கொண்ட வடிவங்களிலே இல்லை. நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள், இப்படி கூட இருந்திருப்பாரா, இறைவன் தோற்றம் இப்படி இருந்திருக்குமா என்றெல்லாம் கற்பனை செய்கிறீர்கள். உண்மை அது அல்ல. உங்கள் கற்பனை முழுவதும் கடந்த ஒளி என்கிற நிலையிலே தான் பராபரம் இருக்கிறது. அது இருக்கக்கூடிய அந்த சிற்றவை எவராலும் கண்டறிய முடியாத அற்புதம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே தான் பராபரம் இருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சிலை வடிவங்களிலே இறைவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறான். நெருப்பு நெருப்புத்தான், அதற்கு வேறு எந்த விதமான வியாக்கியானமும் யாரும் சொல்ல முடியாது. உண்மையை உணருங்கள், ஒளி வடிவாக இருக்கக்கூடிய பராபரத்தை சிந்தியுங்கள் என்று வள்ளல் பெருமகனார் அறிவுரை சொல்கிறார். ஈன்ற நற்றாயினும் இனிய பெரும் தயவு ஆன்ற சிற்றவையில் அருப்பெருஞ்சோதி. தாயை காட்டிலும் பராபரம் அன்பு பொருந்தியது என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். இதே விடயத்தை மாணிக்க வாசகர் பெருமான் தன்னுடைய திருவாசகத்திலே சொல்லியிருந்தார். பால் நிறைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ என் ஊனினை ஒருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்த பெருவள்ளத்தில் ஆழ்த்தி
இப்படியான நல்ல இன்பங்களை எனக்கு தந்தது பராபரமே என்று மாணிக்க வாசகர் முழுமையாக சரணாகதி நிலையிலே இருந்து பாடுகிறார். தாய் கூட பசித்த வேலையை அறிந்து ஐயோ என் பிள்ளைக்கு பசி வந்திருக்குமே என்று ஓடி வந்து பால் ஊட்டுவாள். ஆனால் பராபரம் அந்த தாயை காட்டிலும் வேகமாக குழந்தைக்கு பசி வருவதற்கு முன்பதாகவே அதற்கான உணவை கொடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. இதை இங்கே வள்ளல் பெருமகனாரும் குறிப்பிடுகிறார். ஈன்ற நற்தாயினும் இனிய பெரும் தயவு பராபரத்திற்கு இருக்கிறது. தாய் கூட பசி வந்த நேரத்தை தெரிந்தெடுத்து வந்து உணவு கொடுப்பாள். ஆனால் பசி வருவதற்கு முன்பதாகவே அதற்கு தேவையான தயாரிப்புகளை பராபரம் செய்து விடுகிறது. எனவே பராபரம் தாயை காட்டிலும் மேலான நிலையிலே இருக்கிறது என்று சுட்டுகிறார். மாணிக்கவாசகர் பெருமானை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்ட வள்ளல் பெருமகனாரின் வாயிலே இருந்து வேறு எந்த வகையான வார்த்தைகள் வர முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் அவர் சொல்லுவார். இன்புறு நான் உளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புறத் தருசபை அருட்பெருஞ்சோதி. என்னுடைய உள்ளத்திலே நான் எதை நினைத்து எதை நினைத்து எதை சிந்தித்து கேட்டாலும் அதையெல்லாம் அப்படியே தரக்கூடியது பராபரமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இன்றைய காலத்திலே கூட பிரபஞ்சம் என்கிற ஒன்றை அறிவியலாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிரபஞ்ச பேராற்றலிடம் நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த எண்ணங்களை அதிகம் சிந்திக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று எழுதி வைத்து வாசிக்கக்கூடிய நிலையிலே எல்லோரும் இருக்கிறார்கள். பிரபஞ்சத்திற்கு காதுகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லக்கூடியவற்றை எல்லாம் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் தருவதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. இது பிரபஞ்ச மாயா என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இன்புறு உள்ளத்து இன்புற்ற நிலையிலே மனத்தில் இருக்கக்கூடிய நான் எண்ணியதையெல்லாம் எனக்கு கிடைக்கும். எது இன்பமான நிலை? சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஒன்றாக்கி அதை சுழுமுனை மையத்தில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த நாள் அதுதான் இன்புறக்கூடிய நாள். அந்த இன்புற்ற நிலையிலே சுழுமுனை மையத்திலே சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து நிறுத்திவிட்ட ஒருவன் எண்ணியது எண்ணியபடி நடக்கும். அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடத்திலே பராபரம் இருக்கிறது. இதைத்தான் இங்கே இத்திருப்பாடல் வாயிலாக வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி. தாய் தந்தை இந்த உலகிற்கு வருவதற்கு தேவையான உடலையும் உயிரையும் கொடுத்தார்கள் என்று பொதுவாக நாம் கருதியிருக்கிறோம். ஆனால் அம்மையாகவும் அப்பனாகவும் இருப்பது ஆன்மாக்கள் தானே. அந்த ஆன்மா என்று சொன்னால் அது பராபரத்தை தானே குறிக்கும். பராபரத்திற்கு புறம்பாக இங்கே ஏதுமே இல்லையே. என்னையும் என்னை விட்டு இறையும் பிரியப் போவதில்லை. ஏனென்றால் நான் என்று சொல்லப்படுவதே இறைவன்தான். இறைவன் என்பது நான் தான். எனக்குள்ளே இருப்பது இறைவன்தான். எனவே இறைவனும் நானும் வேறல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். தான் இறைவனாக இருந்து தன்னை போன்றே இறைவனாக இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவன் தனக்குத்தானே துன்பத்தை தந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்றே பொருள் கொள்ள வேண்டும். அம்மையாகவும் அப்பனாகவும் அம்மையப்பனாக இருக்கக்கூடியது பராபரம் தான். இதை புரிந்து கொண்டுவிட்டால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பராபரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் ஜீவன் உங்களை விட்டு பிரியவே பிரியாது. உங்களுடைய எண்ணங்கள் அதனுடைய கர்மவினைகள் இவையாவும் ஜீவனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த உடலை நீங்கினாலும் மற்றொரு உடலை எடுத்து நீங்கள் மறுபடியும் இந்த உலகிலே வாழத்தான் போகிறீர்கள். எனவே உங்களை விட்டு பராபரம் பிரியப் போவதில்லை. ஏனென்றால் பராபரமும் நீங்களும் வேறல்ல. பிரிவு உற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவிற்கு அறிவாம் அருட்பெருஞ்சோதி. பிரிவு அறிவு இவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவுற்று இந்த உடலை விட்டு உயிர் என்பது நீங்கிய போது எல்லாம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. ஏனென்றால் கர்மவினை என்பது அந்த ஆன்மாவை பந்தப்படுத்தியிருக்கிறது. அந்த கர்மவினை காரணமாக மறுபடியும் பிறக்க வேண்டிய நிலைக்கு அந்த ஆன்மா தள்ளப்படுகிறது. பிரிவுற்று அறியா பெரும்பொருள். நீங்கள் இந்த உடலை விட்டு நீங்கினாலும் கூட நீங்கள் செய்த கர்மவினை தான் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் தான் இருக்கிறீர்கள். பராபரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவுக்குள் அறிவை அறிய வேண்டும். சாதாரணமாக சிந்திப்பது புத்தியை கொண்டு, ஆழ்ந்து சிந்திப்பது சித்தத்தை கொண்டு. புத்தி என்பதற்கும் சித்தம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அகங்காரம் என்கிற புறமனத்தோடு இணைந்து சிந்திப்பது என்பது புத்தி என்றாகிறது. ஜீவனோடு இணைந்திருந்து சிந்திப்பது மனத்தின் போக்கை மாற்றுவது என்பது சித்தம் என்கிற அறிவாகிறது. அது ஆழ்ந்த அறிவு என்கிற நிலையிலே வருகிறது. அது ஆழமான அறிவு என்றாகிறது, நுட்பமான அறிவு என்றாகிறது. அப்படிப்பட்ட அறிவிலே மாத்திரமே உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டு உடலையும் உயிரையும் பிரித்து பிரித்து பார்த்தாலும் கூட இவற்றை அறிந்து கொண்டுவிட முடியாது. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. ஜாதிகளை கொண்டு ஒருவன் பராபரத்தை அறிந்துவிட முடியாது. ஏனென்றால் இன்றைய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன.
மேல் ஜாதியிலே பிறந்தவன் உயர்குடி பிறப்பாளன், தன்னை உயர்வான பிறவியாக சொல்லிக் கொள்ளக்கூடியவன், அப்படிப்பட்டவனுக்கு மாத்திரமே இறைவனை தொழுவதற்கும் தழுவுவதற்கும் வழிபடுவதற்கும் உரிமை இருக்கிறது. மற்றவர்கள் இறைவனின் பிம்பத்தை தொடக்கூடாது என்கிற நிலை இப்போது இருக்கிறது. உண்மை அதுவா என்றால் நிச்சயமாக இல்லை. சாதி, மதம், சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த புரட்டுக்களை எல்லாம் எவன் ஒருவன் விட்டொழிக்கிறானோ அவனால் மாத்திரமே ஆதியாக அனாதியாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியை அறிய முடியும், அடைய முடியும். சாதியை, மதத்தை, சமயத்தை நீங்கள் கற்பனை செய்து வைத்து கொண்டு அதை பற்றியபடியாகவே அலறிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிய முடியாது, அடைய முடியாது. மேலும் மேலும் பல பல பிறவிகளுக்கு நீங்கள் காரணமாக கொண்டிருக்கப் போகிறீர்கள் என்று வள்ளல் பெருமகனார் எச்சரிக்கை விடுக்கிறார். சாதியை காரணம் காட்டி இந்த சாதியினர்தான் இறைவனை தொட முடியும், வழிபாடு செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லுவது மடமை. மனிதனாக பிறந்த எல்லோருமே பராபரத்தின் கூறுகளே. அப்படி இருக்கும்போது இதிலே ஜாதி மத வர்க்க வேதங்களை கற்பிப்பது அடாத செயல் என்று அறிஞர்கள் தொடர்ந்து சொல்லியே வருகிறார்கள். எவரும் இதை செவி கொடுத்து கேட்டார்கள் இல்லை. இதை பற்றி இங்கே தன்னுடைய வருத்தத்தை வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார். சாதி மதம் சமயத்தை கடந்தவர் மாத்திரமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய முடியும், அறிய முடியும் என்பதை அறிவித்து விட்டதன் மூலமாக சாதி மத சமய நெறிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமகனார். ஆனாலும் கூட அவற்றை உணர்ந்தார்கள் இல்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான். தனுகரண ஆதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. கரணங்கள் என்பவை எவை? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கரணங்கள், கண்கள், காதுகள், நாக்கு, செவி என்று அழைக்கப்படக்கூடிய புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் என்று கரணங்களால் கூட நீங்கள் எவற்றையும் அறிந்துவிட முடியாது. இவற்றை கடக்க வேண்டும். புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனையை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். எப்போது அகத்துள்ளே சிந்திக்கிறீர்களோ அப்பொழுது மாத்திரமே தன்னை அறியக்கூடிய அனுபவமாகிய ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. எனவே புறக்கரணங்களால் நீங்கள் பராபரத்தை அறிய முடியாது, அகக்கரணங்களாலும் கூட அதை அறியவும் முடியாது. அகக்கரணங்கள், புறக்கரணங்கள் இவற்றையெல்லாம் கடந்து கரணங்களை கடந்த விழிகளாக உங்களுடைய விழிகள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட விழிகளை கொண்டு அக வெளியை கொண்டு அக ஒளியை காண வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உங்களால் பராபரத்தை அறிய முடியும் என்பதே வள்ளல் பெருமகனாரின் தீர்ப்பாக இருக்கிறது. உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்து அனுபவ அதீத அருட்பெருஞ்சோதி. உணும் உணர்வு புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து உலகியல் சார்ந்து இருக்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்வது என்பது உணும் உணர்வு. ஆனால் அந்த உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீதத்தை அடைய வேண்டும் என்றால் புலன்கள் சார்ந்து நீங்கள் அறிந்த அறிவை விட்டொழிக்க வேண்டும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இதை சித்தவேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். மறக்கப்படி என்று சொன்னார்கள். எதை மறக்க என்றால், இதுவரையிலும் புலன்கள் சார்ந்து இந்த உலகத்திலே நீ எவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டாயோ அவற்றையெல்லாம் மறக்க வேண்டும். அப்படி மறந்தவனால் மாத்திரமே ஞானத்தை அடைய முடியும் என்று அறைகோவல் விடுத்தார்கள். மாமேதை என்று நம் அனைவராலும் போற்றப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர், பலமுறை சாயம் தோற்கப்பட்ட வஸ்திரத்திலே நாம் விரும்பியதை ஏற்ற முடியாது. வெள்ளையாக இருக்கக்கூடிய வஸ்திரத்திலே மாத்திரமே விரும்பிய வர்ணத்தை ஏற்ற முடியும். இன்றைய மனிதர்கள், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலமுறை சாயம் தோய்க்கப்பட்ட பல விடயங்களை உள்ளே வாங்கி குழப்பமாக பிச்சைக்காரன் பாத்திரத்தில் இருக்கும் உணவைப் போல கசங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஞானத்தை சொல்ல முடியாது. எனவே இதுவரையிலும் மனதிற்குள்ளே களங்கம் என்பது நுழையாத இளம்பிராயத்தில் இருக்கக்கூடிய பாலகர்கள், இளைஞர்கள் மாத்திரமே என்னுடைய குறியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானத்தை சொல்லிவிட்டால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஞானம் பொதிந்திய தலைமுறையாக உருவாகும் என்று விவேகானந்தர் கருதினார். சிறுவர்களிடத்திலே சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை வைத்து பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறையும் கூட தவறாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. எங்களை போன்றவர்கள் இளம்பிராயத்திலே வாழ்ந்திருந்த போது முன்னோர்கள் சொல்லி வைத்திருந்த மகத்தான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி நூல்கள் பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தன. இப்போது அவையெல்லாம் காணாமலே போய்விட்டன. நல்லதை, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திலே ஆசிரியர்கள் இல்லை. எதையதையோ சொல்லிக் கொடுத்து இவற்றைத்தான் பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கொடுத்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கே காலவரையம் என்பது ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போது நீதி கருத்துக்களை சொல்வதற்கு நேரம் எங்கே இருக்கிறது என்பது இன்றைய ஆசிரியர்களின் அங்கலாய்ப்பாக இருக்கிறது. இதை ஒருவாறு நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான், கால மாற்றங்களால் தான் நேர்மையாளர்கள் நெறியாளர்கள் இல்லாது போய்க்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்.
இதை எப்போது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது மாத்திரமே இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். யாரோ சிலருடைய சுய லாபத்திற்காக போர்கள் ஏற்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான அரிதிலும் அரிதான உயிர்கள் அழிந்துபட்டு போகின்றன. இவையெல்லாம் மனிதன் நான் என்கிற அகங்காரம் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பேய்க்கூத்தால் ஆகிறது. இவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும். எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க பழக வேண்டும். உண்மையான எண்ணத்தோடு பராபரத்தை சிந்திக்க வேண்டும். நல்லதை உணர வேண்டும். உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீதத்தை அடைய வேண்டும். இதுகாரம் நீங்கள் உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய கல்விகளிலே வைத்திருந்த மனத்தை மாற்றியமைத்து முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லிக் கொடுத்த நீதிநீதி நூல்களை வாசிக்க பழக வேண்டும். உணர்வை கடந்து உணர்வெல்லாம் கடந்த ஒரு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்க பழக வேண்டும். நல்லவர்களுடைய வார்த்தை அறிஞர்களுடைய வார்த்தையை கேட்பவர்கள் மாத்திரமே நல்லதை அடைய முடியும் என்றே வள்ளல் பெருமகனார் இங்கே சொல்லுகிறார். பொது உணர்வு உணரும் போது அலார் பிரித்து அதியனில் தோன்றார் பெருஞ்சோதி. பொது உணர்வு என்பது ஏற்பட வேண்டும். பொதுமை என்பது ஏற்பட வேண்டும். சகல உயிர்களும் சமம் என்கிற சமநோக்கு பாவனை வர வேண்டும். அதை உணரும் போது மாத்திரமே உங்களால் சாமானியனுக்கும் அறிஞனுக்குமாக இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிரித்து பார்க்க முடியும். உங்களுடைய சந்தோஷத்திற்காக எதையெல்லாமும் சொல்லிக் கொடுத்து உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்பவர்கள் அறிஞர்கள் அல்ல. அவர்கள் உங்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கடிந்து கடிந்து சொன்னாலும் அழ சொல்பவர் வாழச் சொல்வார், சிரிக்க சிரிக்க சொல்பவர் சீரழியச் சொல்வார் என்கிற மூத்தோர் வாக்கிற்கணங்க நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று இடித்துரைத்து கழிந்துரைத்து சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய வார்த்தைகளை புறந்தள்ளிவிட்டவர்கள் ஞானத்தை அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. மூத்தோர் வார்த்தையை கேளுங்கள். வள்ளல் பெருமகனாரைப் போல வந்து உதித்த மகான்களுடைய புனித வார்த்தைகளை சிறமேற்கொண்டு வாழ பழகுங்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் என்கிற வள்ளல் பெருமகனாரின் வார்த்தைகளை முத்தாய்ப்பாக சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.